ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். வேற்றுமை உறுப்புகளும் அவற்றின் பொருட்களும் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேற்றுமை வந்து மொத்தம் எட்டு வகைப்படுங்க. முதல் வேற்றுமையினுடைய மறுபெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவை வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டு வேற்றுமைக்குமே உறுப்பு கிடையாது. இப்போது முதல் வேற்றுமை எழுவை வேற்றுமை பாருங்கள், அதனுடைய உறுப்பு வந்து அதுக்கு உறுப்பு கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லுறுப்பு வந்து என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா ஆனவன், ஆவான், ஆகின்றவன், இது எல்லாமே அதனுடைய சொல்லுறுப்புகள். அதுக்கப்புறமா பொருள் பார்த்திங்கன்னா பயனிலை ஏற்றல் தான் அதனுடைய பொருள். அதுக்கப்புறமா இரண்டாம் வேற்றுமை வந்து செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. மொத்தமே மூணு வேற்றுமைகள் தாங்க மறுபெயரினால் அழைக்கப்படும். முதல் வேற்றுமை எழுவை வேற்றுமை என அழைக்கப்படும், இரண்டாம் வேற்றுமை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படும், எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும். இந்த மூணுக்கும் தான் இன்னொரு பெயர் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுக்குமே வேறு ஒரு பெயர் கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமைக்கான உறுப்பு, சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்லுறுப்பு வந்து இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படும் பொருள் வேற்றுமைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லுறுப்பு கிடையாது. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படும் பொருள், அதுதான் அதனுடைய பொருள். மூன்றாம் வேற்றுமை பாருங்கள், ஆல், ஆன், ஓடு, ஓடு, இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமைக்கான உறுப்புகள். சொல்லுறுப்பு என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு, வைத்து, உடன், கூட, இது எல்லாமே சொல்லுறுப்பு. பொருள் பார்த்திங்கன்னா கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி, இந்த பொருட்கள்லாம் வரும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி ஆகிய பொருட்களில் வரும். அதுக்கப்புறமா நான்காம் வேற்றுமை பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமைக்கான உறுப்பு வந்து கு, அதுதான் நான்காம் வேற்றுமைக்கான உறுப்பு. சொல்லுறுப்பு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம். பொருள் வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இந்த பொருள் எதற்காக இந்த பொருள் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட அப்படியே புக்கிலிருந்து எடுத்து நடத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எதனால் சொல்லுறுப்புகள் வருது, எதனால் பொருள் எந்தெந்த பொருட்கள்லாம் இந்த வேற்றுமை வரும் அப்படிங்கிறத தெளிவாக நடத்தி போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக். இப்போ வந்து நார்மலாக இந்த அட்டவணையை மட்டும் எடுத்து அப்படி நடத்துகிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா வீடியோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐந்தாம் வேற்றுமை வந்து உறுப்பு இருக்குது. என்ன உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா இல், இன், இது ரெண்டுமே ஐந்தாம் வேற்றுமைக்கான உறுப்பு. சொல்லுறுப்பு வந்து இலிருந்து, நின்று, காட்டிலும், பாரிக்கிலும், இதெல்லாமே சொல்லுறுப்பு. அதுக்கப்புறம் பொருள் வந்து எந்தெந்த பொருட்களில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இது எல்லாத்துலேயும் ஐந்தாம் வேற்றுமை வரும். ஆறாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா அது, ஆது, ஆ, இது எல்லாமே அதனுடைய உறுப்புகள். சொல்லுறுப்பு வந்து உடைய, பொருள் வந்து கிழமையில் வரும். அப்போ ஆறாம் வேற்றுமை வந்து எந்த பொருட்களில் வரும்னு பார்த்தீங்கன்னா கிழமை பொருட்களில் தான் வரும் ஆறாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா உறுப்பு வந்து கண், சொல்லுறுப்பு கிடையாது. பொருள் வந்து இடம், காலம், ரெண்டுலேயுமே ஏழாம் வேற்றுமை வந்து வரும். அதுக்கப்புறமா எட்டாம் வேற்றுமை கடைசியாக இருக்கிற விழி வேற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உறுப்பும் கிடையாது, சொல்லுறுப்பும் கிடையாது. பொருள் வந்து விழி, அழைத்தல் அப்படிங்கிறதுல மட்டும் வரும். ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.